வணக்கம் நண்பர்களே, அமரர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய கடிகை அத்தியாயம் 3. வடக்கே கீழை சாளுக்கியம் மேலை சாளுக்கியம் வரை உள்ள சிற்றரசர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள் அவர்கள். எந்த சபையில் அவர்கள் ஏறினாலும் அந்த சபை எழுந்து நின்று இவர்களுக்கு மரியாதை செய்து ஆசனம் தரும். இப்படி ஒரு அந்தன கூட்டம் பாரத தேசத்தில் வேறு எங்குமே இல்லை. பரசுராமர் கஷேத்திரம் என்கிற சேர தேசத்தில் தான் இருக்கிறது. இது பரசுராமருடைய ஆசீர்வாதம். அவர் மூலம் கற்றுக் கொடுக்கப்பட்ட வித்தை. ராமரால் அவமானப்படுத்தப்பட்ட பரசுராமர் உயிர் தியாகம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்த போது நாரதர் அவர் முன்பு தோன்றி அவர் யார் என்பதை அவருக்கு உணர்த்தினார். ஒழுக்கமுள்ளவன் எல்லா கலைகளிலும் சிறந்து தேர முடியும். அப்படி ஒழுக்கமுள்ளவன் அடக்கமுள்ளவனாகவும் இருப்பின் அந்த கலைகள் பலருக்கு பயன்படும். வேதங்களை காக்க வேதங்களிலிருந்து சொல்லப்பட்ட கலைகளை காக்க வேண்டியது அவசியம். வீரமும் இறை நம்பிக்கையும் கருணையும் கடமை செய்யும் ஆற்றலும் உள்ள ஒரு கூட்டத்தை தயார் செய். வலிவு உள்ளவர்களை மட்டும் நம்பியிருப்பின் இந்த உலகம் வழி தெரியாது தவிக்கும். வலிமை உள்ளவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நல்லவர்கள் வலிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். எனவே நல்ல ஒரு குழுவை தேர்ந்தெடுத்து அந்த குழுவுக்கு வலிவூட்டு என்கிற போது பரசுராமர் மெல்ல அந்த மேற்கு கடற்கரை பகுதி முழுவதும் நடந்து பள்ளத்தாக்கில் இருந்த அந்த அந்தனர் குழுவை கண்டுபிடித்து அவர்களுக்கு தனக்கு தெரிந்த வித்தையை கற்பிக்க அங்கேதான் காந்தலூர் சாலை கடிகை துவங்கப்பட்டது. மேற்கு கடற்கரை பரசுராமர் கஷேத்திரம், காந்தலூர் சாலை பரசுராமர் கால் வைத்து கற்றுக் கொடுத்த இடம், குரு பூமி. நடனம் முதற்கொண்டு பாட்டு முதற்கொண்டு கவிதை எழுதுதல் ஜோசியம் 64 கலைகளையும் அவர் அங்குள்ள அந்தனர் குழுவுக்கு கற்பிக்க அந்த அந்தனர் குழு பெருகி பெருகி வளர்ந்து கட்டுக்கோப்பாக இன்னும் இருக்கிறது. உன்னுடைய சீடர்களுக்கு ஒற்றுமையையும் வலியுறுத்து. ஒருவேளை இவர்களுக்கு ஒற்றுமை குறைந்தால் மறுபடியும் எப்படியாவது ஒற்றுமையை ஏற்படுத்து. ஒற்றுமையின்றி இவர்கள் பிரிந்து சிதறினால் இந்த பாரத தேசத்திற்குள் அந்நியர்கள் நுழைவார்கள். இவர்கள் சிதறும் நேரமும் அந்நியர்கள் உள்ளே வரும் நேரமும் ஒன்றாக இருக்கும். எனவே நல்லவர்கள் வல்லவர்களாக இருப்பது மட்டுமல்ல, ஒற்றுமையாக இருப்பதும் முக்கியம். அதைவிட அடக்கமாக இருப்பதும் மிகவும் முக்கியம். அடக்கமாக இருந்தால்தான் ஒற்றுமையாக இருக்க முடியும். அடக்கமில்லாத ஆரவாரம்தான் ஒற்றுமையின்மையின் முதல் படி. அது பெரும் பிளவிற்கு வழிவகுக்கும். பிளவு எங்கிருக்கிறதோ அங்கு பெருச்சாளிகள் வந்து குடியேறும் என்று நாரதர் சொன்னதாகவும் ஒரு செவிவழி செய்தி உண்டு. நாரதர் சொன்ன பிரிவு வந்துவிட்டதோ என்று தோன்றியது கடிகையில் உள்ளவர்களுக்கு. காந்தலூர் சாலை நிர்வாகத்திலிருந்து இந்த 40 குடும்பங்கள் மட்டும் தனியே பிரிந்து ஒரு தனி கோட்டை அமர்த்து கொண்டார்கள். அவர்கள் கோட்டை அந்தனர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த பிரிவுக்கு என்ன காரணம்? அடக்கமின்மைதான் காரணம். தானே ஆள வேண்டும் என்ற பேராசைதான் காரணம். பேராசைக்கு என்ன காரணம்? தன் வலிவின் மீது தனக்கு சந்தேகம் வந்தது காரணம். காந்தலூர் சாலை தலைவருக்கு தன் வலிவின் மீது தனக்கு சந்தேகம் வந்தது காரணம். அந்த அந்தனர் கூட்டம் கோட்டைக்குள் நுழைந்ததும் பெண்கள் சமையல் அறைக்கு ஓடினார்கள். இன்னும் அடுப்பு கலரப்பட்டு புகைகள் உயர எழுந்தன. நல்ல வாசனையான உணவு தயாரிக்கப்படுவது எல்லோராலும் உணரப்பட்டது. ஆண்கள் உட்கார்ந்து மத்தியானம் செய்ய துவங்கினார்கள். உச்சி நேரத்து சூரியனை வணங்கினார்கள். அந்த பகல் நேரத்தில் நான் எந்த பாவமும் செய்யாமல் இருக்க அருள் புரிவாயாக சூரியனே, உன் தேஜஸ் என்னை வந்து அடையட்டும் என்று கேட்டார்கள். பிறகு மெல்ல குழு குழுவாக பிரிந்து அன்றைய பாடங்களை படிக்க துவங்கினார்கள். ஒரு மண்டலம் ஜோசியம் கற்றுக்கொண்டவர்கள் நகர்ந்து போய் ஒரு மண்டலம் வைத்திய சாஸ்திரம் கற்றுக்கொள்ள துவங்கினார்கள். மனையடி சாஸ்திரம் கற்றுக்கொள்வதற்காக இன்னொரு குழு வேறு ஒரு மூளைக்கு போயிற்று. அன்று புதிதாக ஒரு மனை ஏற்படுத்த வேண்டும் என்று பூமியில் கோடுகள் போட்டு பூஜையும் செய்தது. ஈட்டியும் வாளும் தயாரித்துக் கொள்வதற்காகவும் கேடயங்கள் செய்வதற்காகவும் 6 பேர் தயாரானார்கள். உலோகம் சேகரிக்க எப்பொழுது கிளம்பலாம் என்று அவர்களுக்குள்ளே விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். சுடுமண் பொம்மைகள் செய்வது பற்றியும் சட்டிகள் செய்வது பற்றியும் மண்பாண்டங்கள் மரப்பாண்டங்கள் செய்வது பற்றியும் வேறொருவர் விளக்க அங்கு 4 பேர் உட்கார்ந்து பாடம் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். மிருகங்களின் லட்சணங்கள் என்று இன்னொரு இடத்தில் பாடம் நடந்து கொண்டிருந்தது. அவை அனைத்தையும் தெளிவுற கற்ற வயது முதிர்ந்த ஆண்கள் மேடையில் ஒன்றாக அமர்ந்து கொண்டார்கள். நடுவே மிகப்பெரிய அரச மரம் ஒன்று வளர்ந்திருந்தது. குளுமையாக நிழல் கொடுத்து அதன் அடிக்கிளைகள் மீது தென்னை ஓலைகள் பின்னி போட்டு ஒரு சிறிய தடுப்பும் இடப்பட்டிருந்தது. எனவே சூரிய ஒளி உள்ளே வரவே இல்லை. அவர்கள் அதற்கு கீழே உட்கார்ந்து மெல்ல பேச ஆரம்பித்தார்கள். 80 வயதான பானுகோமன் என்ற பெரியவர் பேச்சை துவங்கினார். நம்மிடம் இருப்பது 45 குடும்பங்கள் தான், 154 மக்கள் தான். இவைகளில் 64 பேர் பெண்கள், 90 ஆண்கள். இது சரியான சதவிகிதம் என்றுதான் தோன்றுகிறது. ஆனாலும் நமது கூட்டம் இன்னும் பெருக வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். இது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இதற்கு ஏதாவது நாம் பாடம் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கண் சிமிட்ட எல்லோரும் மெல்ல நாகரிகமாக சிரித்தார்கள்.
ஆனால் பானுகோபன், அவசியம் ஏற்பட்டால் அதையும் நாம் செய்ய வேண்டும். நான் சொல்ல வந்தது தங்குமிடம் பற்றி, மேலும் நமக்கு வீடுகள் கட்டுவது பற்றி, நமக்கென்று தனியாக கடியை ஒன்று ஆரம்பிக்க முடியுமா என்பதை பற்றி. இவ்வாறு பானுகோபன் சொல்ல எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள். கடிகை ஆரம்பிக்கத்தான் அந்த கடிகையிலிருந்து நாம் பிரிந்தோம் என்று நினைக்கிறீர்களா என்று வேறொருவர் பானுகோபனை பார்க்க கேட்டார். பானுகோபன் அவர் பக்கம் வேகமாக திரும்பினார். ஆமாம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நாம் இருந்த அந்த கடிகையின் நடைமுறைகள் நமக்கு சற்று பிடிக்கவில்லை. கடிகை என்பது எவருடைய ஆளுமைக்கும் உட்படாமல், எவருடைய அரவணைப்புக்கும் ஆட்படாமல் மிக மிக சுதந்திரமாக இருக்க வேண்டும். இந்த கடிகையினுடைய பலம் தெரிந்து கொண்டு, இந்த பயிற்சி முறையை தெரிந்து கொண்டு, இங்கிருந்து பயிற்சி பெற்றவர்கள் மிக சிறப்பான போர் வீரர்களாக இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு, சேர சோழ பாண்டிய மன்னர்கள் போட்டி போட்டுக் கொண்டு நமது கடிகையை ஆதரிக்கிறார்கள். ஆதரிக்கிறார்கள் என்பதற்கு என்ன அர்த்தம்? பானுகோபன் உரத்த குரலில் கேள்வி கேட்டு விட்டு நிறுத்தினார். எல்லோருக்கும் அது என்ன அர்த்தம் என்று புரிந்திருந்தது. சோழ தேசத்து நெல்லும் கரும்பு கட்டுகளும் துளிர் வெற்றிலையும் வெள்ளப்பாகும் வெள்ளி பாத்திரங்களும் வேலும் வாளும் கிடைக்கும். மதுரையிலிருந்து முத்து மாலைகளும் தங்க கட்டிகளும் சாயம் தோய்த்த புடவைகளும் மூலிகை செடிகளும் கிடைக்கும். நமது சேர தேசமோ நமக்கு எது கொடுக்கவும் தயாராக இருக்கிறது. நம்முடைய பலத்தை நம்பிதான் கடற்படை இருக்கிறது. வருடா வருடம் 100 மாணவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்று அன்பு கட்டளையாக நம்மிடம் சொல்லப்பட்டு எல்லா வரிகளிலிருந்தும் நமக்கு விலக்கு அளிக்கப்பட்டது. ஒரு நெல் கூட வரி கொடுக்காமல் வாழ்கின்ற ஒரே கூட்டம் நம்முடைய கூட்டம். ஆனால் கடிகை இதற்கு ஆசைப்பட்டு விடக்கூடாது என்று சொன்னால் அது புரியவில்லை. தேக்கு மரங்கள் வேண்டும் என்றும், தச்சர்கள் வேண்டும் என்றும், இன்னும் அரண்மனை போல தங்களுடைய வீடுகளை கட்டிக்கொள்ள வேண்டும் என்றும் இங்குள்ள ஆசிரியர்கள் ஆசைப்படுகிறார்கள். சேரமன்னனுடைய அரண்மனை போல தட்டோடும் அதற்கு மேல் வளைந்த ஓடுகளும் வேய்ந்து, கீழே உத்திர கட்டை கொடுத்து கருங்கல் தளம் போட்டு, கருங்கல் தளத்தின் மீது கட்டில் போட்டு, கட்டில் மீது மெத்தை போட்டு, தாம்பூலம் என்றபடி சாய்ந்திருக்க வேண்டும் என்ற உல்லாசம் அவர்களுக்கு வந்துவிட்டது. ஒரு ஆச்சாரியன் உல்லாசமாக இருக்கக்கூடாது. அது பேராபத்தை கொண்டு வந்து தரும். அது மட்டுமல்ல, சாய்ந்து அமரும் போது சாய்வான எண்ணங்களும், நிமிர்ந்து நேராக நிற்கும் போது சரியான எண்ணங்களும் ஏற்படும். நான் மகா உபாத்தியாயனாக தேர்ந்தெடுத்த கிருதபலி ஆச்சாரியனுக்கு சுகம் வந்துவிட்டது. தவறு அவர் மீதும் இல்லை, சீர்மானம் சரியில்லை. இடையராது போகத்திற்கு ஆசைப்படும் அவர் மனைவி அவரை சுகத்தில் தள்ளி தன்னுடைய பலத்தை நிரூபிக்க முயற்சி செய்திருக்கிறார். தன்னுடைய விவகாரங்களில் பெண்களின் ஆலோசனையை அளவுக்கு அதிகமாக கேட்பவருக்கு நஷ்டங்களே ஏற்படும். இதற்கு பெண்களை நான் இழிவாக எடைபடுவதாக அர்த்தமாகாது. நமக்கு இருக்கின்ற இந்த வெளி உலக அனுபவங்கள் பெண்களுக்கு இல்லை. அரசின் சூட்சமங்கள், அரசாங்க தந்திரங்கள் அவர்களுக்கு தெரியாது. ஆசைப்படாமல் இருக்கும் போதுதான் அதிக மதிப்பு என்பது பெண்களுக்கு புரியவில்லை. மகா உபாத்தியாயனோடு சேரமன்னனின் அரண்மனைக்கு போய் அந்த அரண்மனையை கண்டு வியந்து, சுவரெல்லாம் பளிங்கு, தூணெல்லாம் பளிங்கு, எல்லா இடத்திலும் முகம் தெரிகிறது என்று பார்த்துவிட்டு, இவள் பேரழகை அங்குள்ளவர்கள் புகழ, தனக்கும் மிகப்பெரிய அரண்மனை வேண்டும், அதற்கு தன் பேரழகு உதவி செய்யும் என்று அந்த முட்டாள் பெண் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் பேச்சை நமது மகா உபாத்தியாயனும் கேட்டுக் கொண்டிருக்கிறான். அங்கிருந்த ஒரு பெரியவர், ஏன் கிருதபலியை இன்னும் உபாத்தியாயன் என்று சொல்கிறீர்கள்? அதுதான் அந்த கடிகையை விட்டு நாம் நகர்ந்து வந்து விட்டோமே என்று கூற, இல்லை, அது நாம் வளர்த்த கடிகை, நம்முடைய சொத்து. அவர் செய்கின்ற அநியாயங்கள் தாங்காமல் தான் நாம் நகர்ந்து வந்தோமே தவிர அந்த கடிகையை நம்மால் புறக்கணிக்க முடியாது. இப்போதும் கூட அந்த கடிகையின் கட்டடத்திற்குள்ளே, உயர்ந்த கருங்கல் கோட்டைக்குள்ளே, நான் உட்கார்ந்து பேசிய நீண்ட தாழ்வாரங்களுக்குள்ளே, சிலம்பமும் கத்திச்சண்டையும் பயின்ற அந்த திறந்தவழி முற்றங்களுக்கு நடுவே உழவ வேண்டும் என்ற ஆசை எனக்கு உண்டு. ஒரு முறை வெளியேறிட்ட பிறகு எந்த காரணமும் கொண்டு மறுமுறை உள்ளே போவது நல்லதல்ல. என்னுடைய கவலை, நம்முடைய இந்த குழந்தைகளுக்கு அந்த கடிகை இல்லை என்று ஆகிவிட்டதே. நாம் இந்த குழந்தைகளை என்ன செய்ய போகிறோம்? அந்த கடிகையில் உள்ளவர்களை விட மிக பலமாக இந்த குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தர நமக்கு எவ்வளவு திராணி உண்டு? அங்கே அமர்ந்திருந்த 11 முதியவர்களும் ஒருவரை ஒருவர் தங்களுக்குள் பார்த்து கொண்டார்கள். வேறொரு கிழவர் மெல்லிய குரலில் பேசினார். என்னுடைய உள்மனது ஒரு விஷயம் சொல்கிறது. சொல்லும் தர்மதாசரே, நீர் சொல்லும் எந்த உள்ளுணர்வும் மிகச் சரியாகவே இருக்கிறது. தைரியமாக சொல்லுங்கள், ஆனால் விளக்கமாக சொல்லுங்கள். காந்தலூர் சாலை கடிகை நம்மை தேடி வரும். ஒற்றை வாக்கியத்தில் அவர் பதில் அமைந்தது. சகலரும் வேகமாக அவரை திரும்பி பார்த்தார்கள். ஏனெனில் நம்முடைய முக்கியத்துவம் நம்மை விட மகா உபாத்தியாயரான கிருதபலிக்கு தெரியும். மிக குறிப்பாக பானுகோபன் யார் என்றும், அவருடைய வலிமை என்ன என்றும் அவருக்கு தெரியும். பானுகோபனை பகைத்துக் கொள்ள கிருதபலி விரும்ப மாட்டார். நிதானமாக யோசித்து பார்த்து
மனைவியினால் தான் தான் மனம் மாறியதை உணர்ந்து அவர் மறுபடியும் நம்மிடம் வந்து சமாதானம் பேச விரும்பலாம். இன்னொரு கிழவர் வேகமாக, சமாதானம் பேச வரவேண்டாம் என்றல்லவா சொல்லிவிட்டு நாம் வந்திருக்கிறோம் என்றார். தர்மதாசர் இதற்கு தலையசைத்தார். இல்லை, நாம் சொன்னது தீர்மானம் அல்ல, ஒரு வேண்டுகோள். எங்களை தொந்தரவு செய்யாதே என்பது போல ஒரு துவனி. அப்படி ஒரு வாக்கியம் தான் நாம் சொல்லிவிட்டு வந்தோம். அவரதை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் வந்து எங்களுடன் ஒன்றாக சேருங்கள். மகா உபாத்தியாயர் பதவியை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று பானுகோபருக்கு அந்த பதவியை கொடுக்க வரலாம். இவ்வாறு தர்மதாசர் கூறினார். அந்த பதவியை பானுகோபருக்கு கொடுக்க மகா உபாத்தியாயரின் மனைவி விட்டு விடுவாளா? அந்த இடத்தை விட்டு காலி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு பிராணனே போய்விடும். மனைவிக்கு மட்டுமல்ல, மகளுக்கும் மகனுக்கும் மைத்தினிக்கும் கூட அவர் பயப்படுகிறார் ஐயா. அவருடைய குடும்ப வாழ்க்கையினுடைய விவரங்கள் நமக்கு தேவையில்லை. அவர் சமாதானத்துக்கு வருவாரா? வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பானுகோபர் இவ்வாறு கேட்க எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள். இப்போதே இதை பற்றி முடிவு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இன்று மாலை கூட நாம் இதை பற்றி பேசிக் கொள்ளலாம். இரவு உணவு முடித்த பின் மெல்ல வெளியே உளவியபடி இதை விவாதிக்கலாம் என்று பானுகோபன் மறுபடியும் தனது முடிவை சொன்னார். அங்கிருந்த தர்மதாசர் முணுமுணுப்பாய் கேட்டார், இதை பற்றி நாம் மேல்கொட்டகை கிழவரிடம் பேசினால் என்ன? எதற்கு அவரை தொந்தரவு செய்ய வேண்டும்? முற்றிலும் வாழ்க்கையிலிருந்து விலகி தனியாக ஒரு பரன் போட்டுக்கொண்டு, பரன் மீது கொட்டகை போட்டுக்கொண்டு தனியே இருந்து வருபவர்க்கு நாம் ஏன் நம்முடைய பிரச்சனையை சேர்க்க வேண்டும்? இவை எதுவும் காதில் விழக்கூடாது என்றல்லவா அவர் விலகி இருக்கிறார். அவரிடம் போய், ஆனால் இப்படி சிக்கலான நேரத்தில் உதவியும் அவர் செய்வதுண்டு தானே என்று தர்மதாசர் கூறினார். இதில் சிக்கல் என்று யார் சொன்னது? நாம் தீர்த்து கொள்ள முடியாது போனால் அவரிடம் போகலாம். மற்றபடி நாம் விவாதிப்பதற்கு என்ன விஷயங்கள் இருக்கின்றன? நம்முடைய வீட்டு பெண்களுக்கு ஆயுத பயிற்சி அளிப்பது பற்றி நாம் பேசினோம், ஆனால் முடிவு செய்யவில்லை. கொடுக்கலாம் என்றுதான் பல பேருடைய எண்ணம். ஆனால் பெண்களுக்கு ஆயுத பயிற்சி அளிப்பதால் என்னென்ன விளைவுகள் வரும்? தாக்குதல் உடனே துவங்கிவிடும். பெண்கள் பயந்தவர்கள். மனதின் அடியிலிருந்து அந்த பயத்தை நாம் எடுக்கவே முடியாது. இரத்த அணுக்களில் இந்த பயம் வைக்கப்பட்டிருக்கிறது. பயமற்ற போதுதான் போர் என்பது தற்காப்புக்காக உண்டான விஷயமாய் மாறும். பயமுள்ளவர்கள் உடனே தாக்க துவங்கி விடுவார்கள். அதே சமயம் மிக தவறாக எந்த காரணமும் இன்றி தன்னை கெடுக்கத்தான் நெருங்கி தர்மதாசரே இவ்வாறு பதில் சொன்னார். அதற்கு பல பேர் ஆம் என்று தலையசைத்தார்கள். பத்மபாதரே, நீர் என்ன நினைக்கிறீர் என்று தர்மதாசர் அவரை பார்த்து கேட்க, சற்று குள்ளமாகவும் குண்டாகவும் நீண்ட கேசத்தை உலரவிட்டுக் கொண்டு தனது விரல்களால் பிடித்துக் கொண்டு இருந்த ஒருவரை பார்த்து சட்டென்று தர்மதாசர் கேட்டார். அவருக்கு இந்த பேச்சோடு எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல ஒரு புன்னகை நிரம்பி இருந்தது. அல்லது வாழ்க்கை என்றால் இப்படிதான் இருக்கும் என்ற அலட்சியம் இருந்தது. அவர் சற்று திடுக்கிட்டு பானுகோபனையும் தர்மதாசரையும் பார்த்தார். என்னையா கேட்கிறீர்கள் என்பது போல புருவம் உயர்த்தினார். உண்மைதான் பத்மபாதரே, சொல்லும், பெண்களுக்கு ஆயுத பயிற்சி அவசியமா? நம் பெண்களுக்கு அதை வரும் முகூர்த்தத்திலிருந்து பயிற்சி கொடுக்க துவங்கி விடலாமா? கொடுக்கலாம். ஒற்றை வார்த்தையில் பத்மபாதர் பதில் சொன்னார்.